ஹலோ காய்ஸ், நான் நம்ம ஆர்க்கில் ஃபிபி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரி டெல்லிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு வெகு தூரத்தில் ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் எல்லா விலங்குகளும் இருக்கும். ஒரு காடுன்னு இருந்தால் அதுக்கு ஒரு அரசனும் இருப்பாங்க, அதுதான் சிங்கராஜா. சிங்கராஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபக்காரரு. அவருக்கு எப்போ பார்த்தாலும் கோபமாக தான் இருக்கும். பசி இருந்தாலும் இல்லைனாலும் அவர் எப்போவுமே கோபமாக தான் இருப்பார். அந்த காட்டில் இருக்கிற விலங்கெல்லாம் அவரை பார்த்தாலே நடுங்குவாங்க. ஏன்னா சிங்கராஜா அவ்வளோ கொடூரமானவர். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எல்லா விலங்குகளுமே சிங்கராஜாவோடைய கொக்கையை நோக்கி நடந்து போகுதுங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சிங்கராஜா பண்ணுற சர்வாதிகாரம் வந்து எந்த விலங்குக்குமே பிடிக்கல. அதனால் சிங்கராஜாவுடைய கோகைக்கிட்ட போய் அவங்க மெதுவாக பேசுகிறாங்க. சிங்கராஜா, நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு அவங்க அனுமதி கேட்கும் போது சிங்கராஜா என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் சொல்கிறது எதுக்கு நான் கேட்கணும்? நீங்கள் என் முன்னாடி நிற்கக்கூடாது, உடனே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி இல்லை ராஜா அப்படின்னு அந்த விலங்கெல்லாம் சொல்ல, சிங்கராஜா, நான் எழுந்து வரத்துக்குள்ளே உங்கள் உயிரை காப்பாற்றிக்க நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருந்த ஒரு மான்குட்டி வந்து சொல்லுது, நான் இதுக்கு தான் சொன்னேன், யாருமே இவர்கிட்ட வர வேணாம், இதுக்கு தான் நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரங்கு அங்கே இருந்து சொல்லிச்சு, இல்லை, நீ அழுவதை கண்ணை தொடச்சிக்க, நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, சிங்கராஜா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் எதுக்கு எங்களை தேடி காடு மேடுன்னு நீங்கள் அலையணும்? ஒவ்வொரு நாளும் எங்கள் இனத்தில் சேர்ந்தவங்கிறதுலேருந்து நாங்களே உங்கள் குகைக்கு ஒருத்தவங்கள அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா, சிங்கராஜாக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு. சிங்கராஜா உடனே குகையை விட்டு வெளியே வந்து என்ன சொல்கிற, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், ஆனால் வாக்கு வாக்காக இருக்கணும், உங்கள் பேச்சை மாற்றக்கூடாது, அப்படி மாற்றினீங்கன்னா உங்கள் மூச்சை நிறுத்துறதுக்கு நான் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த சிங்கம். உடனே பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குமே பயந்து அந்த ஐடியாவுக்குமே ஒத்துக்குச்சிங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இப்படியே போகுது. எல்லா விலங்குமே குகைக்கு போகுது, மான் போகுது, நரி போகுது, ஏன் கரடி கூட போகுது, எல்லாருமே சிங்கராஜா கேரையாகிறாங்க. ஒரு நாள் அது முயலுடைய வாய்ப்பு. முயல் குட்டியை அனுப்புறதுக்கு அதுக்குடைய அம்மாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் அந்த அம்மா முயலுடைய மனசில் நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே, எப்படி அந்த வாக்கை மீறுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குட்டியை அதோடைய வீட்டை விட்டு அமுச்சு விட்டுச்சு. முயல் குட்டியும் ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே சிங்கத்தோடைய குகைக்கு போச்சு. சிங்கராஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியில் இருந்தார். முயல் வந்த உடனே முயலை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு. நான் பசி தாங்க மாட்டேன்னு தெரியும்ல உனக்கு, எதுக்கு இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி முயலை பயங்கரமாக திட்டுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா முயலுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா படியே அதுவும் செய்து அந்த முயல் என்ன சொல்லுதுன்னா, சிங்கராஜா, நான் வர வழியில் உங்களை மாதிரியே ஒரு சிங்கத்தை பார்த்தேன். அந்த சிங்கம் உங்களுடைய வீரத்தையும் தைரியத்தையும் ரொம்ப இறக்கி பேசிச்சு. அது என்னை சாப்பிட வந்துச்சு, அதுக்கிட்டேருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த முயல். சிங்கராஜா அதை கேட்டு உடனே வந்து, எங்கே அந்த சிங்கம் அப்படின்னு கேட்டார். இப்போ வந்து அந்த முயல் சொல்லிச்சு, இல்லை சிங்கராஜா, நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்க, நீங்கள் என்னை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்புறமா நம்ம அந்த சிங்கத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. பார்த்தீங்கன்னா சிங்கராஜா சொன்னார், எனக்கு இப்போ பசியெலாம் இல்லை, என் எதிரியை அழிக்கணுன்ற அந்த வெறி தான் இருக்குது, நம்ம இப்போவே அந்த இடத்துக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுச்சு சிங்கராஜா. முயலாம் சொல்லிச்சு, இல்லை ராஜா, நீங்கள் வந்து கொஞ்சம் வயசானவர், அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையாக தெரிஞ்சான், அவனால் உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த சிங்கம் சொல்லிச்சு, என் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னும் ஒரு எதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. முயலும் இதுக்கு தானே நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு மனசை நினச்சிக்கிட்டு சிங்கத்தை நோக்கி கூட்டு போச்சு. பார்த்தீங்கன்னா நடந்து போனாங்க, அங்கே ஒரு கிணறு வந்துச்சு. அப்போது முயல் சொல்லிச்சு, சிங்கராஜா, இதுக்கு பக்கத்தில் தான் அந்த சிங்கம் நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது சிங்கம் உடனே
அப்படியா அப்படின்னு சொல்லும் போது, இருங்க சிங்கராஜா, அவன் உங்களை பார்த்து பயந்து போயிட்டான், நீங்கள் எதுக்கு அவனை தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அவனை நாளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த கிணறுக்குள்ளே எட்டி பார்த்துச்சு. அதோடைய ரிஃப்ளெக்ஷனில் பார்த்து, ஏய் நீ வெளியே வா, நீ தைரியமாக இருந்தால் வெளியே வா அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கம் உடனே அதை அழிக்கிறதுக்கு உள்ளே குதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்து உள்ளே குதிச்சதுனால அது அதோடைய உயிரை விட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த செயலை பார்த்து அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் அந்த குட்டி முயல பாராட்டினாங்க. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆனில் போடுங்கள்.